Hi guys, good evening. So welcome to Ada 247. This is Elekya. Hi Priya, Sukumar and Nandini. Hi guys. So marakama unga friends ellathukkume share pannidunga, because ipo ellathukkume oru good news appdinum sollalam. Adu mattum illa, ena good news angiradha taandi innoru vishayam namba therinjikkanum. Enna appdin solli pathina evlo secret result vandu vidranga அப்படிங்கிறத நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஏன்னா ரிசல்ட் வந்து கண்டிப்பாக, ஏன்னா ஜனவரி 3ஆம் தேதி தான் நம்ம எக்ஸாம் எழுதணும் இல்லையா. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறது. ஸோ இதை ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம், தென் யார் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிக்கிறீங்க மெயின் எக்ஸாம்ஸ்க்கு அப்படிங்கிற டீட்டெயில்டு அனலைசஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, ஓகேங்களா? நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது, மெயின்ஸுக்கு ரொம்ப காலமும் கிடையாது, ரொம்ப குறுகிய காலத்திலேயே மே மந்த்லேயே நம்மளுக்கு மெயின்ஸ் வரப்போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் ரெண்டே மாதம் தான் இடையில் இருக்குது. மற்றபடி நீங்கள் மே அண்ட் ஃபெப்ரவரி சேர்த்துனீங்கன்னா மட்டும்தான் ஒரு 3 மந்த்ஸ் நடுவில் விட்டுருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ பாருங்கள், நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் போய் தனியாக செக் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது, ஓகேங்களா? ஸோ நம்ம போய் தனியாக நம்ம முன்னாடி குரூப் 4க்குலாம் செக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது, ஓகேவா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயே ரெஜிஸ்டர் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி பார்க்கணும், அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் கலைநிலா, எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 1 எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு. 3/1/2021 எல்லாருமே எக்ஸாம் எழுதியிருந்தோம். அந்த எக்ஸாமோடைய இது ரிசல்ட் வந்து எப்படி விட்டுருக்காங்கன்னா 1:50 பேஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 50 பேர் அப்படிங்கிற அடிப்படையில், ஏன்னா நம்மளுக்கு போஸ்டிங் வந்து 66 வேக்கன்சி என்னமோ தான் இல்லைங்களா, அப்போது 1:50 ரேஷியோ அடிப்படையில் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 66:50 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த கேண்டிடேட் வந்து மெயின்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க, ஓகேவா? சோ கவுண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி தான், மெயின்ஸ்க்கு குவாலிஃபிகேஷன் வந்து நடந்தது. மெயின் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் வந்து நடக்கிறதுக்கு, ஓகேங்களா? சோ மே மந்த் 28, 29, 30 ஓகேங்களா, மே லாஸ்ட் 3 டேஸில் வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது, ஓகேங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். அப்போ மெயினுக்கு நம்ம ஒன்ஸ் குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின்ஸுக்கு வந்து யூ ஹாவ் டு பே 200 ருபீஸ் வந்து பே பண்ணணும், ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டுவர்ட்ஸ் த எக்ஸாமினேஷன் பீஸ், ஓகே? அண்ட் ஷுட் அப்லோட் த ஸ்கேன்டு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து 16 February. ஸோ நம்மளுடைய Ada 247 குரூப் 2க்கான பேட்சஸ், இண்டிவிஜுவல் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுற 16, ஏன்னா அந்த டேட் சொல்லி சொல்லி ஞாபகம் ஃபுல்லாக மைண்டில் வந்துருச்சு. அதே 16ஆம் தேதியிலிருந்து March 15 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மந்த் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் இசேவா மையத்தில் போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களோட ஸ்கேன்டு ஒரிஜினல் காப்பி இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும், மறக்காமல் அதை பண்ணியே ஆகணும். ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் மறந்துட்டீங்க, மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா நமக்கு தான் அது ப்ராப்ளம் வரும், ஓகேங்களா? இசேவா சென்டர்ஸில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம், ஓகே? எஸ் கைஸ், த ப்ரொவிஷனல் அட்மிஷன் டு த மெயின் ரிட்டன் எக்ஸாம் இஸ் பேஸ்ட் ஆன் த கிளைம்ஸ், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், டேட் ஆஃப் பர்த், ரிலிஜியன், கம்யூனிவல் கேட்டகரி, நம்ம எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஜெண்டர், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி, பிஎஸ்டிஎம் ஸ்டேட்டஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மெயினாக இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போதும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ரிலிம்ஸில் என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கீங்களோ அதோட இதை பொறுத்து தான் நம்மளுக்கு மெயின்ஸுக்கு நம்ம எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. எஸ், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆஃப் த உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்ஸ், நம்ம எதுலேயுமே போய் செக் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ ஒரு அழகாக அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர்ஸ் நம்பரை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-14 பக்கம் உங்களுக்கு வந்து நம்பர் மட்டுமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ மெயின்ஸ் நடக்க போகுது, 28, 29, 30 நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் நம்ம ஆன்லைன் ஸ்கேன்டு காப்பி எப்போ நம்ம அப்லோட் பண்ணோம், 16 to 15 March 15, 5:30 நீங்கள் முடிச்சிருக்கணும் இ சேவா சென்டர்ஸில், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த கேண்டிடேட்ஸுக்கு எல்லாமே மெயின்ஸுக்கு குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்த மார்க் பேசிக்ஸ் அடிப்படையிலலாம் நம்மளுக்கு சொல்லலை, ஜஸ்ட் அவங்களுடைய ரோல் நம்பர் வச்சு உங்களுக்கு நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது, ஓகேங்களா? ஸோ கைஸ், எனி டவுட்ஸ் இருக்கா? ஸோ நம்மளுக்கு இப்போ
இப்போ குரூப் ஒன்னுக்கு எவ்வளோ சீக்கிரம் வெளியிட்ருக்காங்க பாருங்க. அதே மாதிரி தான் அப்கமிங் மேல நம்மளுக்கு குரூப் டூ நடக்க போகுது. ஜூன் ஜூலையில் நம்மளுக்கான ரிசல்ட்டு வந்து வெளிவிட்டுருவாங்க. ஸோ ரிசல்ட்டை வெளிவிட்டு அடுத்து மெயின்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்காமல் நம்ம வந்து இருக்கிறது வந்து எக்ஸாமோட சீரியஸ்னஸ் தெரியாமல் இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ சஃபர்ன்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ கைஸ் யாருக்கெல்லாம் ரிசல்ட்டு வந்து பார்த்துருக்கீங்க? பிரியா சுகுமார் பார்த்துருக்கீங்களா? கலைநிலா? ஸோ கைஸ் ரிசல்ட் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்பட்டீங்களா? யாராவது பார்த்துருக்காங்களா? யாரும் பார்க்கல, நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியலை. பிகாஸ் இப்போ தான் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் தான் ஆகுது, அதனால் நிறைய பேர்த்துக்கு தெரியலை. ரிசல்ட் வந்துருச்சான்னு கூட நிறைய பேர்த்துக்கு தெரியலை. அது வந்தாலும் அடுத்து என்ன பண்ணணும், எப்போ எக்ஸாமுங்கிறது டீட்டெயில்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அதை தெரியப்படுத்துங்க ஓகேங்களா. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாமோட போர்ஷன் எல்லாத்துக்குமே தெரியும், ஹெவி தான். ஸோ ப்ரிலிம்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னா மெயின்ஸ் இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறவங்களும் ரொம்ப ஹரிபரியா நிறைய படிக்கணும். இல்ல ஆல்ரெடி மெயின்ஸோடய ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஈஸி. ஸோ யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 புதுசாக இருந்தாலுமே அதை படிச்சு ஒரு எக்ஸாமும் எழுதி அட்டைன் பண்ணியாச்சு. அடுத்து அப்கமிங் நம்மளுக்கு குரூப் டூவும் வரப்போகுது இல்லையா. ஸோ கைஸ் ரிசல்ட் வெளியிட்டதில் பத்தி ஏதாவது ஒரு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்க கேட்கலாம். பிரியா, நந்தினி, கலைநிலா, எனி டவுட்ஸ் ரிகார்ட்ஸ் திஸ் யூ கேன் ஆஸ்க் மீ அவுட் ஓகே. கலைநிலா, பிரியா, நந்தினி இருக்கீங்களா கைஸ்? எஸ் கைஸ், எனி டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஸோ ரிசல்ட்டை பற்றின ஏதாவது டவுட்ஸ், இனி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் முடித்த உடனே அடுத்து ஒரு ஒன் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் நம்மளுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருவாங்க. ஸோ வித்தின் இந்த இயர்க்குள்ளேயே நம்மளுக்கு போஸ்டிங் வந்து அடுத்து குரூப் டூக்கான எக்ஸாம்ஸும் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ குரூப் டூவோட எக்ஸாம்ஸும் உங்களுக்கு வர்றதுனால இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே குரூப் ஒன்னோட போஸ்டிங், குரூப் டூவோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூ லெவல் ஆஃப் போஸ்டிங்கில் நம்ம இருப்போம் ஓகேங்களா. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ் கைஸ், எனி டவுட்ஸ்? யாருமே இதை கேட்க மாட்டேங்கிறீங்க. பார்த்துட்ருக்கீங்களா இல்லையா? சே சார் நோ கைஸ், எனக்கு எதுவுமே கேட்கல. சரி ஓகே ஃபைன். ஸோ கைஸ் அடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் நான் சொல்லிட்டேன். ஸோ அடாட் 247 நம்மளுக்கு மெயின்ஸுக்கான இன்னும் எந்த பிளானும் பண்ணலை ஓகேவா, அதையும் நான் சொல்கிறேன். பட் இன்கேஸ் எனி பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா வி வில் லெட் யூ நோ ஓகேங்களா. ஸோ குயிக்காக அதையும் நாங்கள் சொல்லுவோம். ஆன்லைன் கிளாஸஸில் மெயின்ஸ் இருக்கா என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்களாம் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டேஜுக்கு அவங்க என்ன பண்ணணும், எது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூடியூப் செஷனில் அவங்கள நீங்கள் கேட்க சொல்லலாம் ஓகேங்களா. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். நந்தினி இருக்கீங்களா? கலை, நோ டவுட் மேம், பிகாஸ் நான் குரூப் ஒன் எக்ஸாம் அட்டன் பண்ணவே இல்லை. கலை, வெரி குட், அட்டனே பண்ணலை. பட் பண்ணலைனாலும் இந்த விஷயத்தை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க கலை, அதுதான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடும், எப்போவோ எழுதின எக்ஸாமுக்கு எப்போவோ ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, இம்மிடியேட்டாக கொடுக்குறாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்கங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ நீங்களும் அந்தளவுக்கு என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி போகணும் ஓகேங்களா. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே. கலைநிலை எழுதலை, வாட் அபவுட் பிரியா அண்ட் நந்தினி? பிரியா நந்தினி எக்ஸாம் எழுதுனீங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆமாம் மேம், நானும் அட்டன் பண்ணலை. ஸோ யாருமே அட்டன் பண்ணாதவங்க தான் லைவுக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ் ஓகேவா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ மிக முக்கியமான டீட்டெயில்ஸ் இதெல்லாமே. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து என்னென்னா மெயின் எக்ஸாமினேஷன் அது இந்த 3 நாட்களில் நடக்குது, எந்த நாள் நமக்கு அப்படிங்கிறதே அவங்க தெரிஞ்சுக்கணும். அது ஹால் டிக்கெட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். மெயினாக என்ன தெரிஞ்சிடணும்னா இது அப்ளிகேஷன் எப்போ ஃபில் பண்ணணும் ஓகேங்களா. 16 மார்ச் 15 வரைக்கும் என்ன பண்ணிடலாம், அந்த 1 மந்த் அவங்க வந்து தெளிவாக கொண்டு போகலாம். அவங்களுடைய டாக்குமெண்ட் சப்மிஷன் சொல்லிவிடுங்க மறக்க, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவா சென்டர்ஸில் போய் அவங்கள அப்லோட் பண்ண சொல்லுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா
இந்த டேட் மிஸ்மேட்ச் ஆனாலோ இல்லை வந்து நீங்கள் அதுக்கு தவறிட்டாலோ முடிஞ்சு போச்சு. ப்ரிலிம்ஸ் முடிஞ்சாலும் மெயின்ஸ் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டேட் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் இன்னும் ஒரு சில ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா, நம்ம ப்ரிலிமினரி இல்லைனா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம ஒரு சில டேட்டாஸ் கொடுத்துருப்போம், அந்த டேட்டா மிஸ்மேட்ச் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அப்லோடிங்கில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க கைஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டேட் ஆஃப் பர்த், ரிலீஜியன், ஸோ இது எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாமே முக்கியம். ஸோ இன்னொன்று மெயின் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணும். ஏன்னா 1:50 ரேஷியோவில் ப்ரிலிமினரி கொண்டு வந்துட்டாங்க. ப்ரிலிமினரி வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் ஜஸ்ட் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பை கெட் த்ரூ பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஃபுல் ப்ளஜ்டாக உட்காந்து படிக்கணும், தெளிவாக ரிட்டன் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். ஓகேவா? எழுதி எழுதி பாருங்கள், எழுதக்கூடியதை நீட்டாக எழுதி நம்ம வந்து கொண்டு போகணும். அந்த மாதிரி கொஞ்சம் ரிட்டன் ப்ராக்டிசஸ்லாம் வச்சுக்கோங்க. அப்போ தான் மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூவில் அந்த மார்க் ஆட் ஆன் ஆகும். கைஸ், ப்ரிலிமினரி மார்க் வந்து ஆட் ஆன் ஆகாது, பட் மெயின்ஸோட மார்க் வந்து என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூ லெவலுக்கு என்னாகும் உங்களுக்கு ஆட் ஆன் ஆகும். மறக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? எஸ் குரூப் 2 தான் மேம் ப்ரிப்பேரிங் யூனிட் 8 அண்ட் யூனிட் 10 உங்களை தான் நம்பியிருக்கேன். எஸ் கலைநிலை அப்சல்யூட்லி நம்ம நல்லா வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9ல பயப்படவே பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி தான். ஏன்னா குரூப் 1 அனலைசிஸ் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா கலை? ஸோ நோ வொரிஸ் அபவுட் இட். ஸோ தமிழ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் அதை தமிழ்லேயே படிங்க. ஓகேங்களா? அதை தங்கிலீஷில் தான் கேட்குறான் கொஷினே, அகடானூறுனா அகடானூறுன்னு தான் கேட்குறாங்க, அதுக்கு என்ன இங்கிலீஷ் டேர்ம் இருக்க போகுது. ஸோ தமிழுக்கு தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். தமிழ்நாடு வரலாறு பண்பாடு அதெல்லாம் நம்ம படிக்கிறது வேறு. ஓகேவா? ஸோ ரிசல்ட் வைஸ், கம்மிங் டு த ரிசல்ட், ஸோ உங்களுக்கு வந்து ஈஸி. ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ், யாரெல்லாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். ஸோ மெயின்ஸுக்கு வந்து என்ன சொல்லலாம், மெயின்ஸுக்கு ஆல் த பெஸ்ட் தான் சொல்லணும், ப்ரிலிம்ஸுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். ஸோ மாற்றி சொல்லிவிட்டேன். ஸோ ஓகே கைஸ், எனி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். தென் இதோட PDF வந்து லிங்க் வந்து இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் உங்களுக்கு இருக்குது கீழே. ஓகேவா? ஸோ அதை மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குரூப்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மெகாபேக் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேயே கீழேயும் இந்த PDFஓட லிங்க் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். சரியா? அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த PDF டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், எனி தேங்க்யூ ஸோ மச் மேம் கலைனி. எஸ் கைஸ், தேங்க்யூ. ஸோ ஒய் நியூ கமர்ஸ்லாம் வரமாட்டேங்கிறாங்க? ரிசல்ட்டு சொல்லும்போது கூடவா யாருமே வரக்கூடாது? ஸோ வாட் ஹேப்பன் கைஸ், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன் முன்ன மாதிரி யாரும் மெயினாக நம்ம போட்டோம் அப்படின்னாலே வெயிட் பண்ணுவாங்க, தென் வருவாங்க. தென் இது வந்து ரிசல்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து தீப்பொறியாக இழந்துகிட்டு இருக்கிறது, பட் ஏன் யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரலை? ஸோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், அதையும் சொல்லுங்கள். ப்ளஸ் சைட் பை சைடில் ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. நான் அப்படி தான் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம ஷேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அடுத்து என்ன வருது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 லேப் அசிஸ்டண்ட்டோட எக்ஸாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அப்கமிங்கில் வந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேறு யார் இருந்தீங்க? எஸ் பிரியா சுகுமார் போயிட்டாங்களா? பிரியா சுகுமார், எனி டவுட்ஸ் கைஸ்? லைவை மறந்துட்டாங்க போல. அப்படிதான் போல நந்தினி, நானும் அந்த க்ரையிங் ஸ்மைலு தான் போட்டு குரூப்லேயும் அனுப்பணும் போல. லைவை மறந்துட்டாங்க. தென் மிக முக்கியமாக குரூப் 1 இம்பார்ட்டன்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து மறந்து நம்ம வந்து இருக்கிறது வந்து என்ன சொல்கிறது இல்லையா? அட்லீஸ்ட் எழுதலைனாலும் என்ன வந்து கவர்மெண்ட் விடுறாங்கன்னு ஒரு ஈகர்னஸ் இருக்கணும் நமக்கு. அப்போ தான் நமக்கு வந்து என்ன தெரியும், ஓகே இந்த மாதிரியெல்லாம் நமக்கு எக்ஸாம் கொடுக்குறாங்க, இதை படிக்கிறோம், அப்போ அதோட சின்சியாரிட்டி வேணும் இல்லையா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் கைஸ். ஸோ நான் சீரியஸ்லி சொல்கிறேன், ரெகுலராக வரக்கூடிய நந்தினி கலை இது எல்லாமே வந்து உங்களை எல்லாம் நான் வந்து பாராட்ட தான் செய்வேன். எங்
அதுதான் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு அழகு இல்லைங்களா. தேடி தேடியாவது வந்து நம்ம லைவுக்கு கண்டிப்பாக உட்காந்து பார்க்குறீங்க, வாட் எவர் இட் இஸ். ஸோ ஜென்ரல் டாக்னாலும் சரி, சப்ஜெக்ட் வைஸ்னாலும் யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் டு சப்போர்ட். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், நியூ சேனல். ஸோ தெரியாமல் இருக்கலாம் மேம், நியூ சேனல் தான், பட் அது குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ கூட அது ஃபெமிலியர் ஆகலையான்னு என்னென்னு எனக்கு தெரியலை. இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னு அது தெரிய மாட்டேங்குது. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம் கைஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிப்ரவரி 16th என்ன லான்ச் பண்ண போகிறோம். இப்போ குரூப் 1 முடிஞ்சிருச்சு, அடுத்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது என்னது, குரூப் 2 தான் இல்லையா. ஸோ குரூப் 2 அப்படிங்கும்பொழுது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிப்ரவரி 16th நம்ம Ada247ல புதிய லான்ச் இருக்க போகுது. அதை பற்றி என்னங்கிறது ஒரு வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போட்டால் தான் மேம் 90% ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல். எஸ், அப்படி படித்தோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த பேப்பரில் நம்ம ரிசல்ட் பார்க்குறது கொஞ்சம் கடினம் கைஸ். அதையும் நான் சொல்லிடுறேன், நோட்டிஃபிகேஷன் இப்போ இங்கே இருக்கிறாங்க பாருங்களேன், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டே நீங்கள் போய் கேளுங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து தான் படிச்சிங்களா அப்படின்னு. ஒரு 100% இதில் ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா, அது ஏதாவது ஒரு 5% எஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து தான் நான் படித்தேன். அது 5 கூட சொல்ல மாட்டேன் நான், ஆல்ரெடி எங்காவது படிச்சு கிடிச்சு இருந்திருப்பாங்க, அதை தூசி தட்டி கொண்டு வந்து எழுதியிருப்பாங்க. அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது, ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடிஞ்சது. அன்டவுட்புல் என்ன சொல்லலாம்னா, அன்டவுட்டாக நான் சொல்கிறேன், நம்மளுடைய ஃபோக்கஸ் இல்லாமல் கண்டினியூட்டி இல்லாமல் யாருனாலையும் கிளியர் பண்ண முடியாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. நந்தினி கேட்ட ஒரு கேள்விக்காக தான் நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன், பிகாஸ் எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க, ஐ அக்ரி வித் தட், பட் அது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது. எஸ் கைஸ், எஸ் விஜே, குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு ஸ்கூல் புக் கவர் பண்ணால் கிளியர் பண்ண முடியுமா? எஸ் எவ்ரி திங் கைஸ். ஸோ குரூப் 1 குரூப் 2 எல்லாமே மெயின் சோர்ஸு குரூப் ஸ்கூல் புக் சமச்சீர் புக்கு தான் ஓகேங்களா. அதை படிங்க, அதை தாண்டி இருக்கக்கூடியது நம்ம பெய்டு பேட்சில் நம்மளுக்கு நோட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதை எல்லாமே படித்தா போதும். ஜென்ரல் தமிழ்னா அப்படி தான், எக்ஸ்டர்னலாக நம்ம நிறைய நோட்ஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி மற்ற எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் நான் எடுக்கக்கூடியதும் அதே மாதிரி தான். ஸோ அது மாதிரி எல்லா ஸ்டாஃபுமே அப்படி தான் கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ மெயினாக இருக்கிறது ஸ்கூல் புக்கு தான், 80% அதுலேயே கவர் ஆகிடும். அதில் தெளிவாக படித்தாலே நம்ம வந்து போயிடலாம். ஏன்னா குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிமினரி லெவல் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான், அதில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும் நெசசிட்டி கிடையாது ஓகேவா. ஸோ ஐ ஹோப் உங்களுடைய ஆன்சருக்கு எல்லாமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். தென் நம்ம கொஞ்சம் லேசினஸ் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிக்கணுங்கிறதுக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு எக்ஸாம் முடித்தா அடுத்த எக்ஸாமுக்கு ரொம்ப நாள் கேப் விடுவாங்கன்னு கிடையவே கிடையாது. 2020 கொரோனா வந்து எல்லாத்தையும் தலைகளை மாற்றி விட்டுருச்சு, இமிடியட் ரிசல்ட் வந்து வந்துட்டுருக்கு ஓகேங்களா. எஸ் இமிடியட் ரிசல்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போல்லாம் பேங்கிங் செக்டர் மாதிரி டிஎன்பிசி கொண்டு வந்துட்டுருக்காங்க, வித்தின் 1 month நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வர்றது வந்து அன்பிலீவபிள் தான் ஓகேவா. எஸ் கலைநில நாங்கள் இருக்கோம் மேம் உங்களுக்குன்னு சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ ஐ ஹோப் நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. புதுசாக வந்த விஜய், எஸ் வெரி குட் நந்தினி, தட்ஸ் ஸ்பிரிட். நாங்கள் படிக்கிறோம், பாஸ் ஆகிறோம், ஜாபை தட்டுறோம், தூக்குறோம் சொல்லியிருக்காங்க. வெரி குட் அப்ரோச், சாரி ஓகே ஃபைன், தேங்க்யூ கைஸ். ஸோ நம்ம அடுத்த செஷனில் வந்து மீட் பண்ணுவோம் ஓகேங்களா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.